மெய்தா நரம்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. அனைவருக்கும் வணக்கம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என் பெயர் கிருஷ்ணசுவாமி. கலைமகள் தமிழ் பள்ளியின் சார்பில் இந்த சித்திரை திருவிழாவிற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மதுரையில் பிறந்து வளர்ந்த அனைவருக்கும் எனக்கும் சித்திரை மாதம் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் ஒரு மறக்க முடியாத அனுபவமாகவும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அந்த வகையிலே இந்த சித்திரை திருவிழாவும் மிகவும் சந்தோஷமானதாகவும் ஒரு வாழ்க்கையின் மறக்க முடியாத அனுபவமாகவும் அமையும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. அந்த வகையிலே நம் பள்ளி குழந்தைகள் அடுத்த 1.5 மணி நேரங்களுக்கு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகிறார்கள், வியப்பில் ஆழ்த்தப் போகிறார்கள். அவர்களுடைய திறமைகளை கண்டு நீங்கள் பூரிப்படைவீர்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். சான்றோன் என கேட்ட தாய் என்பது போல. நாம் இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் செல்லலாம், வாருங்கள். நன்றி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் எந்த காரியத்தை தொடங்கும் பொழுதும் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குவது போல, இன்று நம் சித்திரை விழா கொண்டாட்டத்திற்கு முதல் நிகழ்ச்சியாக பிள்ளையார் மீது ஒரு பாடலையும், தமிழ் கடவுளாம் அறுமுகனின் பெருமைகளை கூறி ஒரு பாடலையும் பாட வருகிறார் நம் முதலாம் வகுப்பு மாணவி மதுலேகா தினேஷ் பாபு அவர்கள். வணக்கம். நானும் உங்களுக்கு விநாயகர் பாட்டு பாட போறேன். ஆனை முகனை விநாயகா, ஆடி முதல்வனை விநாயகா, ஆனை முகனை விநாயகா, ஆதி முதல்வனை விநாயகா, அறிவை கொடுப்பாய் விநாயகா, அருளை கொடுப்பாய் விநாயகா, அறிவை கொடுப்பாய் விநாயகா, அருளை கொடுப்பாய் விநாயகா, பக்தரை தாக்காப்பாய் விநாயகா, பாதம் பதிந்தும் விநாயகா, பக்தரை தாக்காப்பாய் விநாயகா, பாதம் பதிந்தோம் விநாயகா, வெற்றியை தரவே விநாயகா, வேண்டினோம் உன்னை விநாயகா, வெற்றியை தரவே விநாயகா, வேண்டினோம் உன்னை விநாயகா, ஆனை முகனை விநாயகா, ஆதி முதல்வனை விநாயகா, வேலவா வேலவா வெண்முருகவாவா, வேலவா வேலவா வெண்முருகவாவா, வெண்முருகவாவா வெண்முருகவாவா, வேல்முருகவாவா வேல்முருகவாவா, சரவணா சண்முகா கார்த்திகேயா, வேலவா வேலவா வெண்முருகவாவா, திருச்செந்தூர் முருகனே சிந்தேக்க வந்தவனே, திருச்செந்தூர் முருகனே சிந்தேக்க வந்தவனே, சரவணா சண்முகா கார்த்திகேயா, வேலவா வேலவா வேல்முருகவாவா, வேலவா வேலவா வேல்முருகவாவா, சத்தியுமை பாலகனே சத்தியஞான குருபரனே, சத்தியுமை பாலகனே சத்தியஞான குருபரனே, சரவணா சண்முகா கார்த்திகேயா, வேலவா வேலவா வேல்முருகவாவா, வேலவா வேலவா வேல்முருகவாவா, வேல்முருகவாவா வேல்முருகவாவா, வேல்முருகவாவா வேல்முருகவாவா, சரவணா சண்முகா கார்த்திகேயா, வேலவா வேலவா வேல்முருகவாவா, வேலவா வேலவா வேல்முருகவாவா. கடவுள் வாழ்த்துடன் இந்த சித்திரை விழா கொண்டாட்டத்தை தொடக்கிய மதுலேகாவிற்கு நமது நன்றியும் வாழ்த்துக்களும். சித்திரை பிறந்தால் தமிழ் புத்தாண்டு பிறக்கும். சந்தங்களோடு பாட்டுகள் கேட்கும் பொழுது நமக்கு நல்ல அமைதி கொடுக்கும்.
அதுவும் அதை கொஞ்சம் மொழியில் கேட்கும் பொழுது நமக்கு மிகவும் சந்தோஷம் கொடுக்கும். இதோ நம்மிடையே வருகிறார் தான்யா சதீஷ் அவர்கள். இவர்கள் சித்திரை மாதத்தை பத்தி ஒரு கவிதையை நமக்கு அழகாக பாடி காமிக்க போகிறார். கேட்போம் வாருங்கள். தான்யா சதீஷ் கிண்டர்கார்டன் வகுப்பில் படிக்கிறார். வணக்கம், என் பெயர் தான்யா, நான் கிண்டர்கார்டன் படிக்கிறேன். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் சித்திரை விழாக்கு கவிதை சொல்ல போறேன். நித்திரை கலந்ததடி, நல்ல சித்திரை பிறந்ததடி, துன்பங்கள் ஒழித்ததடி, நிறைய இன்பங்கள் துளிர்க்கதடி, பஞ்சம் பறந்ததடி, பல வளங்கள் பெருகுதடி, மேகம் கடக்குதடி, அதை மறையை கொடுக்கதடி, பயிர்கள் வளருதடி, காய்ப்பாச்சைகள் சேர்த்ததடி, அச்சம் பறந்ததடி, வளம் நிச்சயம் தெரித்ததடி, வாழ்வு மலருதடி, இனி வறுமை இல்லையடி. நன்றி, வணக்கம் தான்யா. தாழம்டப்பா தமிழிலே, முத்து முத்து மொழியிலே நமக்கு சித்திரை மாதத்தை பற்றி அழகான கவிதையை சொன்ன தான்யாவிற்கு நன்றி. வாழ்த்துக்கள் தான்யா. 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரை பற்றி பல தகவல்களை நமக்கு வழங்க வருகிறார் பைந்தளிர் மாசிலாமணி. பைந்தளிர் மாசிலாமணி முதலாம் வகுப்பில் படிக்கிறார். காரைக்கால் அம்மையார் தன் வாழ்க்கையை சிவன் சேவைக்காகவே அளித்தவர். அவர் தமிழில் பல பக்தி படைப்புகளை இயற்றியுள்ளார். இவரை பற்றி மேலும் சில விஷயங்களை கேட்போமா? வாருங்கள் போகலாம். வணக்கம் அனைவருக்கும், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என் பெயர் பைந்தளிர் மாசிலாமணி. நான் இன்று காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிற ஒரு பெண் நாயன்மார் பத்தி பேச போறேன். நாயன்மார்கள் அப்படின்னா சிவனை முழு முதல் கடவுளாய் கும்பிடும் அழியவர்கள். மொத்தம் 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. அதில் 3 பெண்கள். காரைக்கால் அம்மையார் தான் அதில் முதலானவர். காரைக்கால் அம்மையார் 6வது நூற்றாண்டில் வாழ்ந்தாங்க. அவங்களோட நிஜ பேர் புனிதவதி. அவங்க வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்ச்சி பத்தி நான் பேச போறேன். ஒரு நாள் காரைக்கால் அம்மையாரோட கணவர் 2 மாம்பழம் வீட்டுக்கு அனுப்புனாங்க. காரைக்கால் அம்மையார் மதியம் சாப்பாடு தயார் பண்ணிருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு சிவனடியார் வந்தாங்க. அவங்க ரொம்ப பசியில் இருந்ததுனால காரைக்கால் அம்மையார் 2 மாம்பழத்தில் 1 மாம்பழம் தந்தாங்க. அது சாப்பிட்டு சிவனடியார் அவங்களை வாழ்த்துட்டு போனாங்க. பிறகு மதியம் சாப்பாட்டுக்கு அம்மையாரோட கணவர் வீட்டுக்கு வந்தார். அம்மையார் சாப்பாட்டு கொடுத்து மிச்சம் வந்த 1 மாம்பழத்தையும் தந்தார். அதை சாப்பிட்ட கணவர் இன்னொரு மாம்பழம் கேட்டார். அம்மையாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதனால சிவனிடம் ஒரு வழி சொல்லுங்கன்னு வேண்டினார். சிவன் 1 மாம்பழம் அவங்களுக்கு தந்தருனார். அந்த மாம்பழத்தை சாப்பிட்டவுடன், இவ்வளோ ருசியா இருக்கே, எப்படி ஒரே மரத்துலேருந்து வந்த 2 பழங்கள் இவ்வளோ வித்தியாசமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார் மனைவி. உண்மையை சொல்ல கணவர் அதை நம்பவில்லை. அதனால அம்மையார் திரும்ப சிவனிடம் வேண்டி 1 மாம்பழம் பெற்று கணவருக்கு கொடுத்தாங்க. கணவர் அதை தொட்டவுடன் மாம்பழம் மறைந்து விட்டது. கணவர் அதிலிருந்து போயிட்டார். உண்மையிலேயே உனக்கு சிவன் அருள் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் காரைக்கால் அம்மையார் துறவி ஆயிட்டாங்க. சிவனை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதில்
முக்கியமான பாடல் அற்புத திருவந்தாதி. கரைக்கால் அம்மையாரோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நாயன்மார்களை பற்றி ஆராய்ச்சி செய்து நமக்கு இவ்வளவு எளிமையாக இந்த கதையை கொடுத்த பைந்தளிர் அவர்களுக்கு நம் நன்றி, வாழ்த்துக்கள் பைந்தளிர். மகாகவி பாரதி என்றாலே அவருடைய பாடல்களில் வீரமும் இருக்கும், விவேகமும் இருக்கும். அவருடைய பாடல் மிகவும் எளிமையாகவும் இருக்கும், குழந்தைகள் புரிந்து கொள்ளும்படியும் இருக்கும். இதோ நமக்காக மகாகவி பாரதியின் ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 என்ற பாடலை பாட வருகிறார் ஆரவும் கிருஷாவும். ஆரவ் முதலாம் வகுப்பில் படிக்கிறார், கிருஷா மூன்றாம் வகுப்பில் படிக்கிறார். பாருங்கள், பாட்டை கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் வணக்கம், என் பெயர் ஆரவ். வணக்கம், என் பெயர் கிருஷா. ஒளிபடைத்த கண்ணினாய் பாட்டு பாடு போறேன். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. கலிபடைத்த முறினாய் வா வா வா, கருணை கொண்ட தோளினாய் வா வா வா. ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, அருளி கொண்ட நெஞ்சினா வா வா வா. களி படைத்த முனியனா வா வா வா, கருடை கொண்ட தோழினாய் வா வா வா. கலிப பச்ச மதியினாய் வா வா வா, திறமை கந்து பூங்குவாய் வா வா வா. இளமை கந்திரங்குவாய் வா வா வா, எளிமை கங்குறங்குவாய் பாரதத்தினாய் வா வா வா, எதிரில பலாதினாய் வா வா வா. ஒளிராத நாட்டிலே நின்றேதும் உதய நாரி ரொப்பவே வா வா வா. எளிய பாரதத்தினாய் வா வா வா, எளி பலாபலத்தினாய் வா வா வா. ஒளியராத நாட்டிலே நின்றேயும் நன்றி நன்றி. ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 என்ற பாடலை சேர்ந்திசையாக அழகாக பாடிய ஆரவிற்கும் கிருஷாவிற்கும் எனது நன்றி. நீங்கள் இதே போல் பல தமிழ் பாடல்களை கற்று பல மேடைகளில் சேர்ந்து பாட வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அடுத்து முதலாம் வகுப்பு ஆசிரியர் அருள் செல்வி குமரேசன் உடைய மாணவர்கள் தமிழ் மாதங்கள் பற்றியும் தமிழ் மாத பெருமைகள், சிறப்புகள், பண்டிகைகள் பற்றியும் நம்மிடையே வந்து பேச போகிறார்கள். அவர்கள் பதிவை சென்று பார்க்கலாம் வாங்க. சிறப்பையும் இப்போது தொகுத்து வழங்குகிறோம். எத்திமகிழோம். வணக்கம். தமிழ் மாதங்களில் முதல் மாதம் சித்திரை. சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவோம். பௌர்ணமி கொண்டாடுவோம். நாம் கோலிக்கு செல்வோம். வைகாசி இரண்டாவது தமிழ் மாதம். வைகாசி வைகாசி மாதம் கோடை காலத்தின் ஆரம்பம்.
வைகாசி மாதம் வைகாசி விசாக வரும் அந்த நாள் உறவுகளுக்கு சில பலனால் ஆனி மாதம் தமிழ் மாதங்கள்ல மூன்றாவது மாதம் ஆனி மாதம் காலம் முது வேனல் ஆனி மாதம் வர உத்தரம் ஆனி கீதம் அஞ்சனும் அந்த நாளில நடராஜர் சாமி கொண்டாடுவோம் ஆடி மாதம் தமிழ் மாதங்களில் நான்காவது மாதம் ஆடி மாதம் பெண்களுக்கு விசேஷமானது ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி பதினெட்டு ஆடி பேருக்கு விசேஷமானது விவசாயிக்கு முக்கியமானது கிருஷ்ண ஜெயந்தி அது எல்லா பண்டிகை வரும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்னோட அம்மா ஜாமன் முரு சீதை அப்பம் எல்லாம் செய்வாங்க அப்புறம் நான் என்னோட அக்காவும் வீட்டில் கிருஷ்ண பரப்புவோம் அப்போ நான் பூஜை பண்ணிட்டு எல்லாம் தெம்பு கொடுப்போம் நன்றி புரட்டாசி தமிழ் வருடத்தில் ஆறாவது மாதம் இந்த மாதத்தில் வரும் முக்கியமான பண்டிகை நவராத்திரி தமிழில் நவ என்றால் ஒன்பது முப்பெரும் தேவியர்களான மலைமகள் அலைமகள் கலைமகள் மூவரும் சேர்ந்து மகிஷா சூரனை வரம் செய்த விழாதான் நவராத்திரி இந்த பண்டிகையின் போது குழு வைத்து நண்பர்களை அழைத்து கொண்டாடுவார் ஐப்பசி தமிழ் மதத்தில் ஏழாவது வருவது ஐப்பசி மாதம் இந்த மதத்தில் தான் நம்மளை வாழ்ந்து எழுதி நீக்கி வெளிச்சத்தை எவரும் தீபாவளி திருநாள் வருகிறது இந்த ஐப்பசி மாதத்தில் தான் நம்ம சிவபெருமான் கோயில் அனாவிஷேகம் பண்ணுவாங்க அதை போய் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாச்சு ஏன்னா ஐப்பசி மாதத்தில் தான் நிறைய என்ன இந்த ஐப்பசி மாதத்தில் தான் ரொம்ப குரல் நன்றி தமிழ் மாதத்தின் ஏதாவது மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் என்று சொன்னால் கார்த்திகை தீபம் நினைவுக்கு வரும் முழு நிலவும் கார்த்திகா நட்சத்திரம் இருந்த நாளில் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது அந்த வீடுகள் அகல்விளக்கால் அலங்கரிக்கப்படும் திருவண்ணாமலை கிரிவரம் வருவது சிறப்பு குளியல் காலம் இந்த மாதத்தின் தொடங்கம் தமிழ் மாதத்தில் ஒன்பதாவது மாதம் மாங்கை மாங்கை நாட்களில் அதிகாலை எழுத வீத வாசல் அது கோலம் போது வித சிறப்பு மாங்கை உத்தமம் போன்ற கர்நாடக சங்கீத கச்சேரிகள் அரங்கேறும் ஜெயந்தி திருவாதிரை வைகுந்த ஏகாதசி தியாகராஜ ஆராதனை போன்ற பண்டிகைகள் வரும் மாங்கை மாதத்தில் கடைசி நாள் போகி பண்டிகை
தாய் மாத செல்பகல் பற்றி பார்க்கலாம். தாய் மாதம் பத்தாவது மாதமாகும். தாய் பிறந்தால் வரி பெருக்கும் என்பார்கள். தை மாதத்தின் முதல் நாள் தை பொங்கல். தை மாதத்தின் இரண்டாம் நாள் மாட்டு பொங்கல். தை மாதத்தின் மூன்றாம் நாள் கணும் பொங்கல். மேலும் இம்மாதத்தில் திருவள்ளுவர் தினம், தை பூசம், தை அமாவாசை மற்றும் தை வேலி போன்ற விழாக்கள் கொண்டாடுவார்கள். மாசி மாதம் பதினொன்றாவது தமிழ் மாதம். இம்மாதத்தில் வெயிலும் அதிகமாக இருக்காது, குளிரும் அதிகமாக இருக்காது. மாசி மாதம் மற்றும் சிவன் ராத்திரி கொண்டாடப்படும். எங்கள் கிராமத்தில் சிறப்பாக கொண்டாடப்படும். பங்குனி மாதம். பங்குனி மாதம் பன்னிரண்டாவது தமிழ் மாதம். இம்மாதத்தில் வரும் பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பான திருநாள். பார்வதி சிவன், தேவானி முருகன் ஆகியோர் திருமணங்கள் பங்குனி மாதத்தில் நடந்தது. நன்றி. இதுவரை ஆறு மற்றும் பனிரெண்டு தமிழ் மாதங்களின் சிறப்பினை கேட்ட மகிழ்ச்சி ஆடர்பிகள். தமிழ் சொல்லுடா, தலை நிற்பது நிலடா. நன்றி, வணக்கம். குழலினது யாழினிது என்பர் நம் தமிழ் பள்ளி மாணவர்களின் மழலை தமிழ் பேச்சை கேட்காதவர்கள். நமக்கு தமிழ் மாதங்களின் சிறப்பை அருமையாக எடுத்து கூறினார்கள் நம் மாணவர்கள். நன்றி முதலாம் வகுப்பு மாணவர்களே, பாராட்டுக்கள் உங்களுக்கு. நெற்றி திலகமும் முறுக்கு மீசையும் கருப்பு கோட்டும் அப்படின்னு நான் சொன்ன உடனே நமக்கு தோன்றுவது பாரதியின் முகம்தான் அல்லவா? பாரதியின் மிக மிக பிரபலமான காக்கை சிறகிலினே என்ற பாடலை பாட வருகிறார்கள் நமது அட்வான்ஸ் பேசிக் மாணவர்கள். இவர்களுடைய ஆசிரியர் பிரீதா அவர்கள். வணக்கம். காக்கை சிறுங்கினிலே நந்தலாலான் என்றன் கடிய நிற்றம் தோன்று செய்ய நந்தலாலான் பார்க்கிற மனங்களெல்லாம் நந்தலாலான் என்றன் பச்சை நிற்றம் தோன்று செய்ய நந்தலாலான் கேட்க மொழியெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்கதா நந்தலாலா தீக்குள் விடலை வைத்தா நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுததா நந்தலாலா 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 காக்காஸ் சிறிகனிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றதை நந்தலாலா பழக்கம் மறிகளிலாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றதை நந்தலாலா கேட்கும் ஒலிலாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதா நந்தலாலா சேக்குள் வேலர்வித்தால் நந்தலாலா என்னை சீந்தம் இன்பம் சோன்றதத்த நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்று தையே நந்தலாலா பார்க்கும் மரங்களிலாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்று தையே நந்தலாலா கேட்கும் மொழியலாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசை குதடா நந்தலாலா தீக்கு விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதாடா நந்தலாலா காக்காசினிலே
நந்தலாலா நின்ற கரையிடம் தோன்றிய நந்தலாலா பேங்கிறாம் நந்தலாலா நின்ற பச்சையிடம் தோன்றிய நந்தலாலா கீத்து நந்தா நந்தலாலா நின்ற கீதம் இசை கொற நந்தலாலா பார்க்கும் மனங்கள் எல்லாம் நந்தலாலா இன்றும் பச்சை நிறம் தோன்றுதா நந்தலாலா பேச ஒலிகள் சிறுகனிலே நந்தலாலா நின்ற கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்ற பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா கேட்கும் மொழிகளெல்லாம் நந்தலாலா நின்ற கீதம் இசை குதடா நந்தலாலா தீக்குள் விளைவிதால் நந்தலாலா நின்னே தீண்டும் இன்பன் தோன்றுதடா நந்தலாலா. நன்றி. காக்கை சிறுகினிலே நந்தலாலா நின்றன் கழனியம் தோன்றுதாயே நந்தலாலா. காக்கை சிறுகினிலே நந்தலாலா நின்றன் கழனியம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறுகினிலே நந்தலாலா நின்றன் கழனியம் தோன்றுதையே நந்தலாலா கேட்கும் ஒலியுள்ளலாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்கு தர நந்தலாலா காக்கை செழினிலே நந்தலாலா நின்றன் கழனியம் தோன்றுதையே நந்தலாலா தீக்குள் விழை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதட நந்தலாலா நந்தலாலா நந்தலாலா. குழந்தைது யாழினிது என்பர் நம் தமிழ் பள்ளி மாணவர்களின் தமிழ் மழலை மொழியை கேட்காதவர். இவ்வளவு அழகாக நமக்கு தமிழ் மாதங்களை பற்றி எடுத்துக்கூடிய மாணவர்களுக்கு நன்றி. ஆசிரியர் அருள் செல்வி குமரேசனுக்கும் நன்றி. இவர்களுக்கு போட்டியாக அடுத்து வருபவர் முதலாம் வகுப்பு மாணவி அருணா ஐயர் அவர்கள். சூரிய கொடுத்த சுடற்குடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்றும் அழைக்கப்படும் ஆண்டாளை பற்றி பாடவும் ஆண்டாளை பற்றி பேசவும் ஆண்டாளாகவே வருபவர் அருணா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து வருகிறேன். என் பெயர் ஆண்டாள். நான் துளசி செடியின் கீயை கடித்ததால் எனக்கு கோதை என்று பெயரும் உண்டு. என் தந்தையார் பெயர் விஷ்ணு சித்தர். சிறு வயது முதல் எனக்கு கண்ணன் மீது அன்பு அதிகம். நான் சூரிய மலைகளையே கண்ணனுக்கு அணி வைப்பர். அதனால் எனக்கு சூடி கொடுத்த சுடற்குடி என்று பெயரும் உண்டு.
மாதங்களில் நான் மார்கழியாக உள்ளேன் என்று கண்ணன் கீதையில் சொல்லியுள்ளார். அந்த கண்ணனை நினைத்து நான் பாவே நோன்பு எடுக்க உள்ளேன். நீங்களும் என்னுடன் வருகிறீர்களா? மார்கழி திங்கள் மதி நிரந்தரந்தாளாம் நீராட போதுவீர் போதுமினோ நேரியாயீர் நீராட போதுவீர் போதுமினோ நேரியாயீர் சீர் மலகுமாய் பாடி செல்வச்சிடுமீகால் சீர் மலகுமாய் பாடி செல்வச்சிடுமீகால் கூழ்வில் குடுந்தோழ்விலன் நந்தகோபன் குமரன் கூடுவே குடந்தோல்விலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணீர் யசோதை இளம் சிங்கம் ஏராந்த கண்ணீர் யசோதை இளம் சிங்கம் காமணி சங்கன் கஜமதியம் போல் முகத்தாய் கார்மேணி சங்கன் கதர் மதியம் போல் முகத்தால் நாராயணனே நமக்கே நாராயணனே நமக்கே பரிதருவான் நாராயணனே நமக்கே பரிதருவான் பாடோர் புகழ பரிந்தலொழும் பாவாய் பாரோப்புகழ பரிந்தலோரும் பாவாய் மார்கழி திங்கள் பதினிட நன்னாளா நன்றி. மிகவும் அருமை அருணா, கோதைகளை கிருஷ்ணனை பாட மிக அழகாக அழைத்த உனக்கு நாராயணன் நிச்சயம் பறைதருவார். அருணா கிருஷ்ணனை பாட அழைத்தார். அடுத்து வருவது 3ஆம் வகுப்பு படிக்கும் தீர்த்தன் யோகானந்தம் பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளில், இன்னும்மா உறக்கம் தமிழா, வா எழுந்து வா, படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று சங்கத்தமிழ் நூலை எப்பொழுது எப்படி படிக்க வேண்டும் என்று கூற வருகிறார். இந்த பாடலை இயற்றியவர் பாவேந்தர் பாரதிதாசன். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முதைப்படி நூலைப்படி பாடையைப்படி கம்பகைப்படி மாலை போடும்படி நூலைப்படி கற்றை கம்பை வல்ல சொன்னபடி கற்கத்தான் வேணும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி நூலைப்படி அதன்படி புதலைப்படி அப்படியே இன்பப்படி இருந்த தமிழ் நான்மதை பீதத்தென்று சொல்லும்படி நூலைப்படி அகப்போல்படி அதன்படி புறப்போல்படி நல்லபடி உகப்புக படிப்படியாய் புதம்பி வரும் என் சொற்படி நூலைப்படி சாதி என்னும் நம்ம கல்படி சேப்பை தகுந்தபடி தீமை வந்தடிமை மறுபடி மிகச்சிறப்பு தீர்த்தன் பாவேந்தரின் வரிகளை அழகானபடி அனைவருக்கும் புரியும்படி எடுத்து கூறிய உன் வேண்டுகோளின்படி அனைவரும் நூலை படித்தால் அடங்கா இன்பம் மறுபடி நிச்சயம் ஆகும். அடுத்து வருவது காகம்னாலே அதோட புத்தி கூர்மைக்கும் எந்த ஒரு சிக்கலையும் தீர்த்து வைக்கிற திறனுக்கும் பேர் போனது. இதை ஒரு கதை மூலமா நமக்கு விளக்க வர்றாங்க
முதலாம் வகுப்பு மாணவி மதுலேகா தினேஷ் பாபு அவர்கள். வாங்க கேட்கலாம். வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதை என்னன்னா, காக்கா ஒரு தம்பி தாக்கம். ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருக்குமா, அந்த காக்காக்கு ரொம்ப தாகம் இருந்ததுதான். அந்த அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தேடி அரைஞ்சிட்டுக்குமா, அதுக்கப்புறம் தண்ணி எங்குமே கிடைக்கலையா, உயராம மரத்துல வலையில ஏறி உட்காந்துக்குமா, அதுக்கப்புறம் அங்க இங்கும் தெளிப்பட்டே இருக்குமா, அதுக்கப்புறம் தோட்டத்துல தன் ஒரு பான் தண்ணி பண்ணுமா, அந்த பானையில ஏன் நம்ம தண்ணி பார்க்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே இருக்குமா, அதுக்கப்புறம் டக்குன்னு ரேடியோ வந்துடுமா, அதுக்கப்புறம் வந்துட்டு அது பறந்து போய் கல்லு பழக்கம் அது அங்க கீழே கீழே கல்லு இருக்குமா, அந்த கல்லு ஒன்னு எடுத்து பானைக்குள்ள போட்டுச்சோம், கொஞ்சம் கொஞ்சமா பானை அடுத்து அண்ணி விரும்பு கிட்ட வந்துட்டு இருக்குமா, அந்த விரும்பு வந்து வர வரைக்கும் தண்ணி போட்டு கல் போட்டுட்டு இருந்துச்சான் அது பார்க்கா, அதுக்கப்புறம் தண்ணி வந்து அந்த விளம்பு கிட்ட வந்துருச்சு, அதுக்கப்புறம் நம்புற அளவுக்கு குடிச்சுட்டு தாகத்தையும் இருந்துச்சுட்டு சந்தோஷமா வளர்ந்துட்டே இருந்தது. இதன் என்ன தெரியுதுன்னா, ரக்கத்தேவை வரும்போது நிறைய யோசிச்சு புதுசா யோசிச்சு கண்டுபிடிச்சு செய்வாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க மதுலேகா. இந்த கதைய எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது, அதுவும் உங்க மழலை மொழியில கேட்கும் போது ரொம்ப இனிமையா இருந்தது. அடுத்து வருவது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த குடியினரான நம் தமிழ் குடியினரின் மாதங்கள் பனிரெண்டையும் அதன் சிறப்புகளையும் நமக்கு கூற வருகிறார்கள் இரண்டாம் வகுப்பு மாணவிகள் மிருதுளா முரளி மற்றும் தேனம்மை சண்முகம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மிருதுளா முரளி. நான் கலைமகள் தமிழ் பள்ளியில் முதல் வகுப்பு. என் ஆசிரியர் பேர் கன்யாகுமாரி. என் பேர் தீனமை சண்முகம். நான் கலைமகள் தமிழ் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன். என் ஆசிரியர் பெயர் லக்ஷ்மி நம்பி. இன்று நாங்கள் பேசும் தலைப்பு தமிழ் மாதங்கள். மிருதுளா, உங்களுக்கு எத்தனை மாதங்கள் தெரியுமா? நான் தெரியுமே 12. அவை சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சித்திரை மாசம் சிறப்பு பத்தி சொல்லுங்க தேனு. சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு. சித்திரை தமிழ் மாதத்தில் முதல் மாதம். குட் ஃப்ரைடே, ரம்ஜான், அதுபோல பண்டிகைலாம் வரும். மிருதுளா, சித்திரை பௌர்ணமி பத்தி சொல்றீங்களா? சித்திரை பௌர்ணமினா சித்திரா மாதத்துல வர பௌர்ணமி. பௌர்ணமினா ஃபுல் மூன் டே. அதாவது தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் நிலா சாப்பாடு சாப்பிடுவாங்க. அடுத்த மாசம் வைகாசி. வைகாசி வந்தா நல்ல காலம் வந்தாச்சு சொல்லுவாங்க.
வைகாசி இலைத்துலர் காலம் மூன்றாவது மாதமானி அப்பப்பா ரொம்ப வெயில் அடிக்குது இந்த மாதத்துல நம்மளுக்கு பள்ளி விடுமுறை பள்ளி விடுமுறைனா நம்ம நம்ம நண்பர்களோடு விளையாடுவோம் பைசைக்கிளில் போவோம் நீச்சல் போவோம் அமெரிக்க இண்டிபெண்டன்ஸ் டே ஆண்டில் வரும் நாலாவது மாசம் ஆடி ஆடி பதினெட்டு ஆடி பிறகு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே ஆடி மாசத்துல தான் வரும் என் பிறந்த நாள் என் ஃப்ரெண்ட் பிறந்த நாளும் வருமே தமிழ் ஐந்தாவது மாதம் ஆவணி முதல் பத்து உள்ள புள்ளியார் புள்ளிய சதுர்த்தி கொண்டாடுவோம் ஆவணியில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம் அழகழகா பொம்மைகள் வைத்து கொலு கொலு கொண்டாடுவோம் தமிழ் ஆறாவது மாசம் புரட்டாசி ராக்கெட் விஞ்ஞானி அப்துல் கலாம் பிறந்த மாசம் புரட்டாசி புரட்டாசி மழை வரும் காலம் புரட்டாசி பாலாஜிக்கு உகந்த மாசம் தமிழ் ஏழாவது மாசம் ஐப்பசி இந்த மாதத்துல தான் நம்ம தீபாவளி கொண்டாடுவோம் நம்ம புது புது ட்ரெஸ் போடுவோம் சாமி கும்பிடுவோம் பட்டாசு வெடிப்போம் ஸ்வீட் சாப்பிடுவோம் இலை உதிர்காலம் ஐப்பசியில தான் வருது தமிழ் எட்டாவது மாசம் கார்த்திகை மகாகவி பாரதியார் பிறந்த மாதம் கார்த்திகை அடுத்த மாதம் மார்கழி மார்கழியில ரொம்ப குளிரும் இயேசு கிறிஸ்து ஒரு பிறந்த மாதம் மார்கழி ஆங்கில வருட பிறப்பு மார்கழியில வரும் தமிழ் பத்தாவது மாசம் தை தையில் ஒருவர் உழுவர் கால்நடை மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி தினம் பொங்கல் தமிழ் பதினோராவது மாசம் மாசி மாசியில பனி கொட்டும் பழி விடுமுறை கடைசி மாசம் பங்குனி குளிர் காலம் முடிஞ்சிடும் பங்குனி மாதம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கலை மகள் தமிழ் பள்ளிக்கு நன்றி மிருதுளாவும் தேனம்மையும் மிக அழகாக தமிழ் மாதங்கள் எத்தனை அதன் சிறப்புகள் என்ன ஒவ்வொரு மாதத்திலும் தமிழர் மற்றும் ஆங்கில விழாக்களை நம்ம என்னென்ன கொண்டாடுறோம் அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க மிக அழகாக சொன்னாங்க அடுத்து வருவது உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை எங்கு முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லாம் சுகமே இது மாதிரி உறவுகள் பற்றின ஒரு சிறுகதையை நம்ம இரண்டாம் வகுப்பு மாணவர்களான சாய் இலக்கியா மோகனகுமார் ஸ்ரீஹரன் ஆனந்தன் ரித்தேஷ் கண்ணா மற்றும் தேனம்மை சண்முகம் ஒரு கதையாக சொல்ல வராங்க வாங்க பார்க்கலாம் வணக்கம் எப்பசியன்
ரொம்ப புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு உறவுகள் பற்றி கதை சொல்ல போறேன். ஒரு உள்ள ஒரு தாத்தா இருந்தார். அவருக்கு நிறைய சீடர்கள் இருக்கின்றனர். தாத்தா நல்ல கதைகள் மூலம் பல நல்ல விஷயங்களை சொல்லுகின்றனர். அதுல ஒரு கதை தான் நாம இப்ப கேட்க போறோம். இந்த தாத்தாவுக்கு பருவி பேசும் மொழி நல்லா தெரியும். ஒரு நாள் ஒரு குட்டி அழகான பருவை தாத்தாவில் சந்திக்க வந்துச்சு. பருவி சொல்லுச்சு, தாத்தா நம்ம ஊர்ல கடல தாண்டி ஒரு அழகான தீவு இருக்கு. நான் அங்க போய் வர வேண்டும். நான் ரொம்ப சின்ன பருவாய், என்னால் முடியுமா? என்ன சந்தேகம், நிச்சயமாக உன்னால் போக முடியும். ஆனால் பறக்கும் போது களைப்பு வந்தால் உடனே கைக்கு திரும்பிவிடு, தாத்தா கூறினார். வணக்கம், என் பெயர் நிதிஷ்கணன் மணிக் சென்றம். நான் ஏதாவது பாகம் கதை சொல்ல போறேன். பறவையும் மகிழ்ச்சியோடு தன் கனவு தீவை நோக்கி பறக்க ஆரம்பித்தது. சிறிது தூரம் பறந்துவுடன் அதற்கு கைப்பு ஏற்பட்டது. தாத்தா சொன்னது போல் பறவை பத்திரமாக கைப்பு வந்தது. மறுநாள் பறவை தாத்தாவை சந்தித்தது. இந்த முறை இன்னொரு பறவையை கூட்டிட்டு போக சொன்னார். ஆனால் கழிப்பு வரும் போது கலைக்கு வர சொன்னார். மறுநாள் இன்னொரு பறவையுடன் தீவுக்கு பறந்தது. நன்றி. இரண்டு பறவைகளும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டே பறந்தன. பகி தூரத்துக்கு அருகில் நெருங்கும் பொழுது களைப்படைய தொடங்கின. பாவம் என்று பறவைகளும் தத்தாவின் அறுவுரை பண்ணி கையை நோக்கி ஏமாற்றத்துடன் திரும்பின. இந்த முறை தாத்தா பறவைகளிடம் ஒரு மரக்குச்சியை தங்களுடன் எடுத்து செல்லும்படி கூறினார். மறுநாள் பறவைகள் இரண்டு முறை குச்சியுடன் தங்களது கண்ணை தீவி நோக்கி பறக்க தொடங்கின. குச்சியை இரு பறவைகளும் தனித்தனியாக தங்களது வாயில் கவியும் சில சமயம் சேர்ந்தும் சுமந்து பறந்தன. கடல் கருப்பதற்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. பறவைகள் எப்போ களைப்பு வருதோ அப்போ அந்த குச்சி எடுத்து கடல்ல போடுவாங்க. கடல் அப்புறம் அதுல ஓய்வெடுப்பாங்க. ஓய்வெடுத்துட்டு தீவுக்கு அங்கு கிளம்புவாங்க. அப்புறம் தீவு அடைஞ்சோன அங்க மகிழ்ச்சியா அங்க இருப்பாங்க. அப்புறம் திருப்பி அந்த குச்சியை எடுத்துட்டு அங்க திருப்பி அந்த குச்சி எடுத்துட்டு அங்க அவங்க சொந்த ஊருக்கு பறக்குவாங்க. உதவி பண்ணுச்சோ அதே மாதிரி நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணா அக்கா எல்லாரும் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. அதனால நாம மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த கதையை சொன்னவங்க இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் ஸ்ரீயன் ஆனந்த், நிதிஷ்கண்ணன் மாணிக்கசுந்தரம், சாய்லிக்கிய மோகன்குமார், அப்புறம் நான் தேன்மேஷமுகம். நன்றி, வணக்கம். என் பேர் சாய்லட்சுமி. நான் ஆண் வகுப்பு படிக்கிறேன். And once was a grandpa. The grandpa had a lot of students. He told his students a lot of good stories. One of the stories is the story that we're reading today. One day, a bird came to visit the grandpa. He told the grandpa that there was an island beyond the sea and that he really wanted to go to it.
But he was just a small bird. He asked the grandpa if he can do it. The grandpa replied with words to doubt in that. But if you ever get tired, just return to the shore immediately. The bird was flying toward his green island. After flying some time over the water, the bird got so tired. So the bird remembered that grandfather told him, if you're tired, come back home safely. So the bird came home safely. So the next day, the bird went to grandfather. And the bird told everything what happened yesterday. So grandfather told over the friend. But remember one thing. If you're tired, come back home safely. So the very next day, the bird went with his friend to his dream island. Hello, my name is Ricky Kanan Maxinda. I'm going to translate the third part of the story. The two birds were happily talking and flying towards their dream island. When they reached halfway, they felt tired. The poor birds were disappointed and went back to their home as per grandpa's advice. This time, the grandpa said to bring a stick with them. The next day, the two birds brought the stick with them and started to fly to the dream island again. When one bird got tired holding the stick, the other bird would hold the stick, and sometimes they both would hold the stick together. It took a long time to fly over the sea. Thank you. Whenever the bird got tired from the mouth, they dropped a stick under the ocean water and rested there until they got full energy. When they reached the island, they stayed there for a few days. Then they wanted to return back to their home, so they did the same trick to go back. The grandpa told the children that the moral was like how the sticks helped the bird on the journey. Our mom, dad, sister, brother, grandpa, grandma, family members and ladies will also help us. And we should also keep a happy and healthy relationship between them. I hope you had a good time listening to the story and understanding the importance of relationship. This is presented to you by students of grade 2, which are Ritesh Kanan, Malika Sundaram, Sai Ilaikya Mon Kumar, and Enna Mai Shanmugam, and Shriyan Anand. உறவுகளை பத்தி நம் இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் ஸ்ரீஹரன் அனந்தன், சாயிலக்கிய மோகனகுமார், ரித்தேஷ் கண்ணா மற்றும் தேனம்மை சண்முகம் ரொம்ப அழகா சொன்னாங்க. சேலையில முடிஞ்சு வச்சிருக்கிற காசை வச்சு பேரனோட பொருளாதார சிக்கல்களை போக்குற பாட்டி, நாங்கள்லாம் அப்பவே அப்படின்னு ஒவ்வொரு கதையிலையும் ஒரு கருத்தை சொல்ற தாத்தா, இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்கிறதுனால சொர்க்கத்தையே நம்ம பூமியில பார்க்கலாம். அடுத்தது, உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நடக்கும் பாதை நேரானதாகவே இருக்கும். இதை சொன்னது பாரதியார். அந்த முண்டாசு கவிஞரின் பெருமைகளை நமக்கு இப்ப சொல்ல வராங்க இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் வர்ஷன் மற்றும் ஆதவன். நான் கலைமகள் தமிழ் பள்ளியில் இரண்டாவது வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று மகாகவி பாரதியார் பற்றி சில வார்த்தைகள் பேச போகிறேன். தமிழகத்தில் உள்ள எட்டயபுரம் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்து இந்தியா முழுவது தனது கவிதைகளாலும் எழுத்துக்களாலும் கவர்ந்தவர். அவரது இயற்பெயர் சுப்பையா. தனது கவிப்பாட திறமையால் பாரதி என்ற பட்டப்பெயர் பெற்றார். சுதந்திர இந்தியா எவ்வாறு இருக்க வேண்டும் என கனவு கண்ட பாரதி மக்களின் அறியாமை மற்றும் மூட நம்பிக்கை இருளை அகற்ற பல கவிதைகளை இயற்றினார். நமது பாரதியாரின் புகழ் ஓங்க இன்று அவரது பல கவிதைகளை பாடலாக வழங்குகிறோம். நன்றி. வணக்கம். என் பெயர் ஆதம். நான் கலைமகள் தமிழ் பள்ளியில் இரண்டாவது வகுப்பில் படிக்கிறேன். நான் இப்போது தமிழ் பாரதியார் பாட்டு பாடப் போகிறேன்.
அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாரதியாரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப கணீர் என்ற குரலில் பாரதியாரின் பெருமைகளை அழகாக சொன்னீங்க. அடுத்தது பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ அப்படின்னு ஒரு பச்சை கிளியை பத்தி வர்ணிச்சு பாட வர்றாங்க நம் இரண்டாம் வகுப்பு மாணவர் ஆதித்யா ஐயர். வாங்க கேட்கலாம். வணக்கம், என் பெயர் ஆதித்யா. எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் கலைமகள் தமிழ் பள்ளியில் இரண்டாம் வகுப்பில் படிக்கிறேன். இப்போது நான் ஒரு பாட பாட போகிறேன். நன்றி. மிக நன்றி ஆதித்யா. பச்சை கிளிய பத்தி கிளி மாதிரி பாடினது மட்டும் இல்லாம செய்கையிலையும் செஞ்சு ரொம்ப அசத்திட்டீங்க. அடுத்தது தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழை அமுதுக்கு இணையாக கூறியிருக்கார் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழ் நாடுன்னு சொன்னாலே தேன் வந்து காதுல பாயிற மாதிரி இருக்கும்னு நம்ம மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. மகாகவி பாரதியாரின் வரிகளை பாட வருகிறார் இரண்டாம் வகுப்பு மாணவி பாவனா ரகு. வாங்க கேட்கலாம். செந்தமிழ்நாதனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயது
ஒரு சக்தி பிறக்கத்து முற்றின சந்தமநாதனும் பொதினில தேவந்து பாயது தண்டையநாதன் பெற்றினில சக்தி பிறக்கத்து முற்றினில வேத்து நிறைந்து தமிழ்நாடு ஒரு வேறு சிறைந்து தமிழ்நாடு நல்ல காத்து கூறிய பரம்பாய போல் இளம் கண்ணீர் சூழ்ந்து தமிழ்நாடு காவேரி தன் தன்னை பாலால் தமிழ் தன்று துர்வை புழனினாது எனவே வியோர் திருமேனி சிறந்த தமிழ்நாடு கல்வெறி சிறந்த தமிழ்நாடு போக்கு கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமான சாத்திரத்தின் பாருங்கும் வீசும் தமிழ்நாடு வல்லவன் தன்னை ஒழுகினாது என்ன வான் போக்கு கொண்ட தமிழ்நாடு நன்றி அல்லும் சில பதக்காலம் என்று ஒரு மணி யாரம் பறித்த தமிழ்நாடு சந்தமிழ்நாட்டு பொதினில வந்து பாயத காதினில எங்கள் தந்தையநாதன்ற பெற்றினில சக்தி பிறகு தூச்சினில ஒரு சக்தி பிறகு தூச்சினில ஒரு சக்தி பிறகு தூச்சினில மிக இனிமை பாவ்னா செந்தமிழ்நாடுன்னு சொல்லும் போது தேன் வந்து காதல பாயிற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம பாவனை வாயிலேருந்து கேட்கும்போது காவேரி தென்பண்ணை பாலாரோட சேர்ந்து தேன் வந்து பாயிற காதலை பாயிற மாதிரி இருந்தது, ரொம்ப இனிமையாக இருந்தது. அடுத்தது திருவிழானாலே ரொம்ப சந்தோஷம்தான். அதுவும் வீரம் விளைந்த மண்ணு நம்ம மதுரையில் சித்திரை திருவிழானா இரட்டிப்பு சந்தோஷம்தான். சித்திரை திருவிழா பற்றி நமக்கெல்லாம் சொல்ல வராரு ரிஷப் கல்யாண் ராம்ஜி. அவர் நம்ம ஸ்கூலில் 2ஆம் வகுப்பு படிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க. வணக்கம், என் பெயர் ரிஷப். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் ஆசிரியர் பெயர் சக்தி. நான் இன்னைக்கு சித்திரை திருவிழா பற்றி சொல்ல போறேன். ஒவ்வொரு வருஷம் சித்திரை திருவிழா கொண்டாடுவோம். சித்திரை மாதம் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவோம். பௌர்ணமிக்கு முன்னாடி 10 நாள் சித்திரை திருவிழா கொண்டாடுவோம். தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல சித்திரை திருவிழா கொண்டாடினாலும் மதுரையில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் தேரோட்டம் அரகர் ஆற்றில் இறங்குவது மக்கள் சந்தோஷமா ரசித்து கொண்டாடுவார்கள். நம்ம எல்லாரும் சித்திரை திருவிழா சந்தோஷமா கொண்டாடலாம். நன்றி. வணக்கம், என் பேர் வர்ஷா. நான் இன்னைக்கு திருக்குறள் சொல்ல போறேன். அகர முதல எழுத்தில்லா மாதி பகவன் முதற்சே உலகு. கற்றதனால் ஆயோ பயனன் கொள்வார் அறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானதி சேர்ந்தால் நிலமிசை நீந்து வாழ்வார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இரவநடி சேராதார் துப்பார்க்க துப்பாய துப்பார்க்கி துப்பார்க்க துப்பாய தூமலே செல்வத்தும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தும் இல்லம் தலே தீனா சுட்டப்பூன் உள்ளாறு மாறாதே நவீனா சுட்டவடு எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மேப்பொருள் காண்பது அறிவு.
ஒருத்தருக்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தருக்கு பொன்றும் துணியும் புகழ். அன்பும் மரணம் உட்காயின் என் வாழ்க்கை பார்ப்போம் பயனும் அது. நன்றி மறுப்பது நன்றன்று, நன்றது அன்பு மறுப்பது நன்று. முகலாக நடப்பது அப்பது, நெஞ்சுட்டு ஆறாக நடப்பது நட்பு. எல்லா விலக விலகல சான்றோக்கு பொய்ய விலக்க விலக்கு. அகழ்வாறு தங்கு நிகழ் போல தம் நிகழ்வார் பொருத்த தலை. இனிய உளவாக என்னால் கூட கண்ணிருப்ப காய்கவதற்று. நன்றி. படி. இந்த பாடலை இயற்றியவர் பாவேந்தர் பாரதிதாசன். நூலை படி. சங்கத்தமிழ் நூலை படி. முறைப்படி நூலை படி. காலையில் படி, கரும்பகல் படி, மாலை மாலையில் இரவு பொருள் படும் படி. நூலை படி. கற்பதை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி? நூலை படி. அறம்படி, பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி. இறந்த தமிழ் நான்மற பிறந்து என்று சொல்லும்படி. நூலை படி. அகப்பொருள்படி, அதன்படி, புறப்பொருள்படி, நல்லபடி. புக புக படிப்படியாய் பொழுமை வரும் என் சொற்படி. நூலை படி. சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி. சேதி எப்படி தெரிந்துபடி. மறுபடி ஆன்லைனில் அன்பான வணக்கம். இன்று சித்திரை திருநாளில் எங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்கள் தமிழ் மாதங்கள் பற்றியும் அதில் சிறப்புகளையும் பகிர்ந்து கொள்ள வருகிறோம். தமிழ் மாதங்கள் வானியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சூரியன் நாட்காட்டி அடிப்படையாக கொண்டு கணிக்கப்பட்டவை. சித்திரை என்பது முன்னாக, பங்குனி என்பது பின்னாக, இடையில் மாதங்கள் எவை என்றோ சொல்லி பார்க்கலாம் ஒவ்வொன்றாய். வணக்கம், என் பெயர் கோகுல். நான் சித்திரை மற்றும் வைகாசி மாதங்களை பற்றி பேச போகிறேன். சித்திரை மாதம் தமிழ் மாதங்களில் முதல் மாதம் ஆகும். சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதம் 31ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. வைகாசி மாதம் மே 15 முதல் ஜூன் 14 வரை உள்ளது. வைகாசி மாதம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம். இவ்விரு மாதங்களும் இளவேனில் அல்லது கோடை காலம் ஆகும்.
நன்றி. வணக்கம், என் பேர் கௌஷிக். நான் ஆனி மற்றும் ஆடி மாதம் பற்றி சொல்ல போகிறேன். ஆனி மாதம் ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 15 தேதி வரை ஆகும். ஜூலை 4 நாள் நாம் அமெரிக்காவில் சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். ஆடி மாதம் ஜூலை 15 தேதி முதல் ஆகஸ்ட் 15 தேதி வரை ஆகும். இந்த இரண்டு மாதங்களும் முதுவேனிற் காலம், அதாவது மிகவும் வெப்பமாக இருக்கும். ஆகஸ்ட் 15 தேதி நாம் இந்தியாவில் சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். ஆடி மாதம் நான் கோயில் பண்டிகைகள், திருவிழாக்கள் என்று கோலாகலமாக இருக்கும். ஆடி 18 நாள் மிகவும் சிறப்பான நாள். அன்று ஆடி பெருக்கு கொண்டாடுவோம். அன்று காவிரி ஆற்றின் நீர் பெருக்கை கொண்டாடுவோம். விவசாயிகள் விதை விதைத்து விவசாயம் தொடங்குவார்கள். நன்றி. வணக்கம், என் பெயர் மாயா. நான் ஆவணி மாதத்தையும் புரட்டாசி மாதத்தையும் பற்றி பேச போகிறேன். ஆவணி மாதம் 5வது தமிழ் மாதம். இந்த மாதம் ஆகஸ்ட் பாதி முதல் செப்டம்பர் பாதி வரை வரும். இந்த மாதத்தில் நாம் கிருஷ்ண ஜெயந்தியும் விநாயகர் சதுர்த்தியும் கொண்டாடுவோம். புரட்டாசி மாதம் 6வது தமிழ் மாதம். இந்த மாதம் செப்டம்பர் பாதி முதல் அக்டோபர் பாதி வரை வரும். இந்த மாதத்தில் நாம் நவராத்திரி கொண்டாடுவோம். நவராத்திரியில் நாம் கொலுப்படி மேலே நிறைய அழகான பொம்மைகளை வைப்போம். இந்த ரெண்டு மாதங்கள் கார்காலம், நிறைய மழை பெய்யும். வணக்கம், என் பேர் ஓவிய கல்யாண். நான் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் சொல்ல போகிறேன். ஐப்பசி மாதம் 7வது தமிழ் மாதம். இது அக்டோபர் பாதி முதல் நவம்பர் பாதி வரை வரும். அக்டோபர் 31 அமெரிக்க வீர ஹாலோவீன் கொண்டாடுவோம். நவம்பரில் எனக்கு மிகவும் பிடித்த தீபாவளி கொண்டாடுவோம். கார்த்திகை மாதம் 8வது தமிழ் மாதம். இது நவம்பர் பாதி முதல் டிசம்பர் பாதி வரை வரும். நவம்பர் மாதத்தின் கடைசி வியாழன் அமெரிக்க வீர் தேங்க்ஸ்கிவிங் கொண்டாடுவோம். கார்த்திகை தீபம் இது மாதத்தில் கொண்டாடுவோம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம், என் பெயர் சந்து. நான் மார்கழி தேமாதங்கள் பற்றி கூறப் போகிறேன். இந்த இரண்டு மாதங்கள் அமெரிக்காவில் குளிர் பனிக்காலங்கள். டிசம்பர் 16 முதல் ஜனவரி 13 வரை மார்கழி, ஜனவரி 16 முதல் பிப்ரவரி 12 வரை தை. இந்த உலகத்திலேயே நிறைய மக்கள் கொண்டாடும் கிறிஸ்மஸ், ஆங்கில புத்தாண்டு மார்கழி மாதத்தில் வருகிறது. மகர ஜோதி, சொர்க்கவாசல் திறப்பு, பஜனை பாடல்கள் இம்மாத சிறப்புகள். தை முதல் நாள் தமிழர்கள் கொண்டாடும் பொங்கல். மறுநாள் உழவர்களின் நண்பன் மாடை வணங்குவார்கள். தமிழர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு இம்மாதம் நடைபெறும். நன்றி. வணக்கம், என் பெயர் சோபனா. நான் தமிழ் மாதங்களில் மாசி மற்றும் பங்குனி மாதங்களை பற்றி பேச போகிறேன். பிப்ரவரி 15 முதல் மார்ச் 14 வரை மாசி மாதம் ஆகும். மாசி மாதம் 24 தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. மாசி மாதம் சிறுகாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி மாதம், பங்குனி மாதம் மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13 வரை உள்ளது. பங்குனி மாதம் 5 தேதி என் தம்பி பிறந்தார். பங்குனி உத்திரம் தமிழ் கடவுள் முடிக்கிறதுக்காக கொண்டாடப்படுகிறது. பங்குனி மாதம் 31 தேதி தெலுங்கு புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. இவ்விரு மாதங்களும் பின்பணி காலம் ஆகும். நன்றி.
வணக்கம். நான் பாரதியார். நான் இன்று என்னை பற்றி உங்களிடம் பகிர விரும்புகிறேன். December 11, 1882 தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம் என்னும் ஊரில் பிறந்தேன். நான் என்னுடைய இயற்பெயர் சுப்பையா என்கிற சுப்பிரமணியன். என்னை முண்டாசு கவிஞன், மகாகவி சக்திதாசன் என்றும் அழைப்பர். பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சப்தம் மற்றும் பல படைப்புகளுக்கு சுதேசமித்ரனில் உதவி ஆசிரியராக பணியாற்றியது மட்டுமின்றி அங்கேயே என்கிற ஆங்கில இதழிலும் ஆசிரியராக பணியாற்றினேன். நான் பன்மொழி பாவலரான நான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணும் என கருப்புனைந்தேன். சமஸ்கிருதம், வங்காளம், இந்தி, பிரான்சியம், ஆங்கில புலமை பெற்றவர் நான். இதுவரை என் பேச்சினை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். வணக்கம். கலைமகள் தமிழ் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களான நாங்கள்
திருதி கிருஷ்ணசுவாமி, விகாஸ் கோபிநாத் மற்றும் நித்தலன் சாய் சரவணன் மாணிக்க வாசகர் அருளிய அழகான தமிழ் பாடலான சிவபுராணம் பாடலை பாடப்போகிறோம். தொல்லை எலும்பெருவி சோழம் தலை நீக்கி அல்லதெடுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறிகளுக்கும் வாத ஊயம் கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, மெய்ப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமன் இதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அறிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பறுக்கும் பின்யகந்தன் பேய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்கு செய்யும் தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க, சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் ஈரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நெய்யத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெணந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் வள்ளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிட ஜிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி, என்றுதற்கு எட்டா எல்லார் கல்லிறைஞ்சி, என்னிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்குழியாய், என்னிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர், பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றடியேன், பொல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் இரங்கலாய், பல்லசுரராகி முனிவராய் தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மேயே உன் பொன்னடிகள் கண்ணின்று வீடுற்றேன், உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றார், மெய்யா விமலாய் விடைப்பாக்கா வேதங்கள், ஐயா எனோங்கி ஆழ்ந்து கன்று நுண்யனை, வேயாய் தனியாய் இயமானம் நாம் விமலா, பொய்யாய் போயக வந்துழை, மெய்ஞானமாகி மிழ்கின்றுமே சுடரே, அஞ்ஞானம் இராதேன் இன்பப் பெருமாளே, அஞ்ஞானம் தன்னை கவல்விக்கும் நல்லறிவே, ஆக்கும் அளவேதி இல்லாய் அனைத்துலகம், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் பொறும் பின், நாற்றத்தின் நேரியாய் செய்யாய் நனியானே, மாற்றமாம் மனம் கரைய நின்ற மழையோனே, கலந்த பால் கண்ணலோடு நீ கலந்தாற்போல, சேர்ந்தடியார் சிந்தனையும் தேனூரி நின்று, பிறந்த பிறப்பழுக்கும் எங்கள் பெருமான், எங்கள் ஓர் ஐந்துரையாய் விண்ணோர்கள் ஏத்த, மறைந்திருந்தாய் என் பெருமான் வல்வினையின் தன்னை, மறைந்திட மூடிய மாயிருளை அரும்பாவும் என் அரும் கயிற்றால் கட்டி, புறந்தோர் போர்த்தெங்கும் புருவழுக்கு மூடி, மலம் சோறும் ஒன்பது வாயு குடிலை வழங்கும் புலங்கும் வஞ்சனையை செய்ய, விளங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும், நலம் தன் இல்லாத செடியேற்கு நல்கி, நிலம் தன் மேல் வந்தளி நீர்கடல்கள் காட்டி, ஞாயிற் கிடையாய் கிடந்து அடியேற்கு பாயை சேர்ந்த தயாவான தத்துவனே, மாசச்சஜோதி மலர்ந்த மலர் சுடரே, தேசனே தேனா அமுதே சிவபுராணே, பாசமாம் பச்சரித்து பாரிக்கும் மாரியனே, நேச அருள் புரிந்து என் நெஞ்சில் வஞ்சங்கெட, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, ஆறாமுதே அழுவில்லா பெண்மானே, ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கியன் ஆரியுராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பிற்கு கண்பனே யாவையுமாய் இல்லையுமாய் சோதியனே, துன்னிருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தென்னை யாட்கொண்ட என்னை பெருமானே, ஊர்த்தமென் ஞானந்தத்தால்
உன் உணர்வார் தன் கருத்தின் நோக்கரிய நோக்கே உனக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வமெல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்பவெல்லமே அத்தாமிக்கானின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்றி விகார விடக்குடும்பி நுட்கிடப்ப ஆற்றே எம் மையா அரணே ஓ என்றென்று போற்றி புகிழ்ந்திருந்து பொய்கெட்ட மீஞானார் மீட்டிங்கு வந்து சாராமே கள்ளப்புறக்குழம்பை கட்டழிக்க வல்லானே நல்லுள்ள நட்டம் பயன்றாட நாதனே இல்லையுள் கூத்தனே அன்பாண்டி நாட்டானே அல்லர் பிறவி அருபானே ஒவ்வொன்று சொல்லற்கரையானை சொல்லி திருவரிக்கு துல்லிய பாட்டின் புழல் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவப்புறத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திரு சிற்றம்பலம் வணக்கம், என் பேர் ரோஷன். வணக்கம், என் பேர் ஸ்ரீஹன். நாங்கள் இன்னைக்கு கற்பனை என்றாலும் பாட்டு விச் இஸ் அ முருகன் டிவோஷனல் சாங் பாட போறோம். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் அற்புதமாகிய அருபெருள் சுடரே அற்புதமாகிய அருபெருள் சுடரே அற்புதமாகிய அருபெருள் சுடரே அருமறை தேடிடும் கருணையின் கடலே அருமறை தேடிடும் கருணையின் கடலே கற்பனை என்றாலும் கற்றிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் நின்பதும் நடப்பதும் நின் செயலாலே நின்பதும் நடப்பதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நிசையலாலே கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே காண்பதெல்லாம் உந்தன் கண்வெறியாலே காண்பதெல்லாம் உந்தன் கண்வெறியாலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் கந்தனே உன்னை
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அசேன். நான் ஆறாம் வகுப்பு மாணவன். நான் இன்று தமிழ் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களிடம் பகிர விரும்புகிறேன். தமிழ் மாதங்களில் ஒன்றான மாதம் தை மாதம் பல சிறப்புகள் கொண்டது. தமிழர்கள் தை மாதத்தை அறுவடை காலமாகவும் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் மாதமாகவும் போற்றி வணங்கி வருகிறார்கள். நாம் வணங்கும் எந்த கடவுளையும் நம் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் சூரியனை பார்க்க முடியும். நம் வளர்க்கும் நெற்பயிர்களை வளர்வதற்கு உதவும். அதனால் அந்த பயிர்களை அறுவடை செய்யும் போது அதற்கு உதவிய சூரியனை நாம் போற்றுகிறோம். போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணப்போர் என்று 4 நாட்களாக கொண்டாடுவதுதான் பொங்கல். பழையன கழுவியதும் புதுவன புகுவதும் தான் போகி பண்டிகை. தைப்பொங்கல் அன்று வீட்டு முற்றத்தில் புது பானையுடன் புத்தரிசியிட்டு பொங்கல் வைத்து சூரியனுக்கு படைப்பார். விவசாயத்துக்கு உதவிய மாட்டுகளுக்கு நன்றி கூறும் பொருட்டு மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது. காணப்பொங்கல் அன்று நம் மக்கள் தங்கள் உற்றார் உறவினருடன் தங்கள் அன்பையும் திங்கு பண்டங்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். தை மாத குளிர் தரையை பிளக்கும். தை மாத மழை தவிட்டுக்கு உதவாது போல பல பழமொழிகள் தை மாதம் பற்றி சிறப்புகள் இருக்கின்றது. இதுவரை தை மாதம் பற்றி என் பேச்சினை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். அரண்மனையில் ஒரு அறையில் கபிலரும் சேனாதிபதியும் உரையாடிக் கொண்டிருந்தனர். ஆகா, என் கடமையை செய்துவிட்டேன். மூவேந்தர்கள் தங்களை திருத்திக் கொள்ள எடுத்துரைத்தேன். பரமமலையை சுற்றியுள்ள போர்க்கூச்சல் இனி ஓயும் மாயும். புலவரே, நடக்கக்கூடாது நடந்துவிட்டது. கொடுக்க கூடாதே நம் மன்னர் கொடையாக கொடுத்து விட்டார். எதை கொடுத்தார்? யாருக்கு கொடுத்தார்? விளக்கமாக கூறுங்கள். நீங்கள் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி வந்தார்கள். உலகமே நீ இல்லாத உலகில் நானா? இதோ நானும் வருகிறேன், நானும் வருகிறேன். வணக்கம். என் பேர் கவி மிதுனா. நான் அருணகிரிநாதர் எழுதிய முத்தை தரு என்ற பாடலை பாடப்போகிறேன். முத்தை தரு பத்தி திருநகையத்தி கிரு சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர எனவோனும். முத்தை தரு பத்தி திருநகையத்தி கிரு சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர எனவோனும். பத்து தலை தத்த கனிதொரு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகரையில் இரவாங்க. பத்து தலை தத்த கனிதொரு ஒற்றை கிரிமத்தை பொறுதொருபட்ட பகவட்ட திகரையில் இரவாங்க. பத்திருக்கிறதத்தை கடவைய பற்றி புயல் மெச்ச தகுபொருள் பக்ஷத்தொரு ருக்ஷி தருவதும் ஒரு நாளே. பத்திருக்கிறதத்தை கடவைய பற்றி புயல் மெச்ச த
சகு பொருள் பக்ஷத்தொரு ருக்ஷி தருவதும் ஒரு நாளே நித்தித்த ஒத்த பரிபுத நிர்த்தப்பது வைத்து பயிர விதி கொட்க நடிக்க கழுகோடு கழிதாட நித்தித்தய ஒத்த பரிபுத நிர்த்தப்பது வைத்து பயிர விதி கொட்க நடிக்க கழுகோடு கழிதாட திக்கு பரியிட்டு பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுடிக்க திரிகடகயனவான திக்கு பரியட்டு பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுடிக்க திரிகடகயனவான கொத்து பரிபுட்டு தலமிசை குக்கு 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 குத்தி போய் முக்கு பிரியனமுதுவோகே நான் முதலில் கூறியது போல எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களை மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் வாழ்த்தியிருக்கும் என்று நம்புகிறேன். எல்லா வெற்றிக்கு பின்னாலும் மிக கடினமான உழைப்பு இருக்கும். அந்த உழைப்பு எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ அதே அளவு அந்த வெற்றியின் பிரம்மாண்டமும் இருக்கும். அந்த வகையில் நம் நிகழ்ச்சி இந்த அளவு வெற்றி பெறுவதற்கு பின்னாலும் கடின உழைப்பு இருக்கிறது. அந்த கடின உழைப்பை நல்கிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உதவிய திருமதி ரூபா வைத்தியநாதன், திருமதி தேவி சுந்தரேசன், திருமதி நாச்சமை மணிகண்டன், திருமதி பிரபா கோபால், திருமதி விசித்ரா ஸ்ரீதர் ஆகியோருக்கு நன்றி. உங்களுடைய ஒளிப்பதிவுகளை வரிசைப்படுத்தி நம் பள்ளியின் முத்திரையை பதித்துக் கொடுத்த திரு மனோகரன் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி உருவாவதற்கே காரணமாக இருந்த திரு பூங்குன்றன் தர்மராஜன், திருமதி கமலா சம்பத், திருமதி லக்ஷ்மி நம்பி ஆகியோருக்கு நன்றி. இதுபோல் மென்மேலும் பல நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.